வணக்கம் நேர்களே, நாம் அந்த கிளிப்பில் பார்க்கறது சூப்பர் நேப்பியர் எந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணனா நல்லது அப்படின்றத பற்றியான பதிவு தாங்க. சூப்பர் நேப்பியர் வந்து ஒரு சேஃப் கட்டர் இல்லை, நான் சேஃப் கட்டர் மெயின்டைன் பண்ணாத நான் கட் பண்ணி டைரெக்டாக அனிமல்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் எந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணி கொடுக்கலாம். அதாவது 5 அடிக்கு ஆவரேஜாக இருந்துச்சுன்னா, 5 அடிக்கு ஆவரேஜாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி கொடுக்கலாங்க. 7 அடி வரைக்கும் சேஃப் கட்டர் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தா அந்த அடித்தண்டு வந்து அந்தளவுக்கு பெரியசாக முத்தாது. ஸோ அதனால் அந்த லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி டைரெக்டாக கொடுத்துக்கலாம். சேஃப் கட்டர் இல்லாமல் கொடுத்துக்கலாம், டைரெக்டாகவே கிரீன் ஃபோட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது எந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணணும், எல்லா நேப்பியருமே எப்படி அறுவடை பண்ணணும் அப்படின்றது தான். இப்போது இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து நீங்கள் நல்லா பாருங்கள், கிரவுண்ட் லெவலில் இருந்து கரெக்டாக ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அளவு மட்டும் ஹைட் லெவல், அதாவது 1 கணு மட்டும்தான் அந்த மண்ணுக்கு மேலே இருக்கணும், அந்த அளவுக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி கொடுத்துடணும், கட் பண்ணிக்கணும், அறுவடை பண்ணிக்கணும். அதற்கும் மேலே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரை, ஒரு சில டைமில் ட்ரை ஆகிடுச்சுன்னா வறட்சி தாங்கி அது வளராதுங்க. ஸோ வறட்சி தாங்காது, அந்த கட்டை பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 1-2 இறந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வறட்சி தாங்கி வளராதுன்றதை நம்ம குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் வறட்சி எந்த வரைக்கும் தாங்க அப்படின்னா, இந்த கட்டை அறுவடை பண்ணிடுச்சுங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, இது வந்து இன்னைக்கு அறுத்தது மார்னிங், இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது அது இந்த கட்டை 8 நாள் வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி விடலனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அடுத்தது தண்ணி போடும்போது திருப்பி ரீக்ரோத் ஆகிக்கும், கண்டினியூவாக வளர்ந்துடும். இப்போ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க, இந்த பார்த்தீங்கன்னா இது ரோவாக வந்து நடவு பண்ணியிருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. இது ஒரு பிளாட், அதாவது 1.5 அடிக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்கும், 1.5 அடி கேப்லேயே வந்து வளர்ந்துட்டே இருக்கும், எந்த ஒரு இடைவெளி இல்லாத மாதிரி கண்டினியூவாக இருக்கும். ஸோ எந்த இடைவெளி இல்லாத கண்டினியூவாக இருக்கும்போது இதில் நமக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இல்லைங்க. ஸோ ஈல்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்குது, அந்த ஈல்டு வந்து அதிக அளவு வரல. ஸோ இடைவெளி மெயின்டைன் பண்ணோம், இந்த ரேஞ்ச் இருக்கும்போது தான் கட் பண்ணணும். சேஃப் கட்டலைன்னா இந்த அளவுக்கு ஹைட் மெயின்டைன் பண்ணி நம்ம கட் பண்ணி கால்நடைக்கு கொடுத்தா நல்லதுங்க. நன்றி நேயர்களே.